ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் பன்னிரண்டாம் தேதி உலக கர்லாக்கட்டை தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இதற்கு முக்கியமான காரணங்கள் பழங்காலத்தில் போர்க்கரையில் தமிழ் மன்னர்கள் சிறந்து விளங்கியதற்கு பல வரலாற்று சான்றுகள் கிடைத்துள்ளன அதில் தற்காப்பு கலைகளிலும் தமிழர்கள் முன்னோடிகளாகவே இருந்து வந்துள்ளன நாகரிக வளர்ச்சியால் பல்வேறு கலைகள் அழிவின் விளிம்பிற்கு சென்றுவிட்ட நிலையில் ஒரு சிலரின் நல்ல முயற்சியால் பாரம்பரிய தற்காப்பு கலைகள் உயிர்ப்போடுதான் இருக்கின்றன குறிப்பாக புதுச்சேரியைச் சேர்ந்த செந்தில் கண்ணன் மறந்து போன பல பாரம்பரிய கலைகளை மீட்டு இளைஞர்களுக்கு முறையாக கற்றுக் கொடுக்கிறார் உலகளவில் தமிழ் சமூகம் உச்சத்தை தொடுவதற்கு தமிழரின் பண்டைய கால போர்க்கலைகள் ஆணைவேராக இருந்தன அந்த போர்க்கலை பயிற்சிகளுக்கு முன்பு உடலை தயார்படுத்திக் கொள்ள தேகப்பயிற்சி தேவைப்பட்டது இதற்கு முக்கியமான உபகரணமாக இருந்தது கரலாக்கட்டை தான் தேகப்பயிற்சியில் முழுமையாக ஈடுபடும் போது மனிதன் நினைத்த வகையில் உடலை வளைத்துக்கொள்ள உடல் தயார் நிலையில் இருக்கும் இதன் மூலம் உடலும் மனமும் வலுப்பெறும் ஆனால் அத்தகைய சிறப்புமிக்க கரலாக்கட்டை கலை பயிற்சி கலை தற்போது பலருக்கும் மறந்தே போய்விட்டது அதை மீட்டெடுப்பதே செந்தில் முழு முயற்சியில் பயிற்சி கற்று கொடுத்து வருகிறார் கை கர்லா புஜ கர்லா தொப்பை கர்லா குஸ்தி கர்லா பிடி கர்லா படி கர்லா என ஆறு வகை கர்லா பயிற்சிகள் உள்ளன ஒவ்வொரு பயன்பாட்டிற்கும் ஒரு வகை கர்லா பயன்படுத்தப்படும் கை கர்லா முதல் முதன் முதலில் பயிற்சி பெற பயன்படுத்தப்படும் புஜ கர்லா புஜம் பலம் பெறும் தொப்பை கர்லா தொப்பையை குறைக்க உதவும் பிடிக்கர்லா போர் வீரர்கள் ஆயுதங்கள் பயன்படுத்துவது குஸ்தி கர்லா குஸ்தி வீரர்களுக்கானது படிகர்லா பெண்கள் பயன்படுத்துவது கர்லாவில் மொத்தம் அறுபத்தி நான்கு சுற்றுகள் உள்ளன இதில் ஒரு சுற்று கற்றுக்கொண்டாலே போதும் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ முடியும் என தெரிவித்தார் இந்த கலையை கற்றுக்கொள்வதற்கு வயது வித்தியாசம் எதுவும் இல்லை ஆர்வம் இருந்தால் யார் வேண்டுமானாலும் பயிற்சி பெறலாம் ஒவ்வொருவரின் உடல் எடைக்கு ஏற்ப கருவிகளின் எடை மாறுபடும் இந்த கலையின் சிறப்பை உணர்ந்து வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் இந்த பயிற்சியை விரும்பி செய்கிறார்கள் பாரம்பரிய தற்காப்பு கலைகளின் நன்மைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் இந்த பயிற்சியை முறையாக மேற்கொள்ளும் போது சர்க்கரை வியாதி ரத்த அழுத்தம் கண் குறைபாடு வயிறு சம்பந்தமான நோய்கள் ஏற்படாது பெண்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளை நெருங்கவே விடாது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கும் ஆரோக்கியமாக வாழ வழிவகுக்கும் உடலுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும் பெண்கள் பயிற்சி பெற்றால் அவர்களின் உடல் நலம் மேம்படும் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்தால் இளமையை தக்கவைத்துக் கொள்ள முடியும் என்ற தகவலோடு விடைபெற்றார் கரலாக்கட்டை பயிற்சி குறித்து பயிற்சி மாணவி கூறுகையில் முதலில் நான் உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று பயிற்சி பெற்றது பெற்று தன் உடல்களை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தேன் ஆனால் அதைத் தொடர்ந்து வேறு ஏதேனும் பயிற்சி பெற வேண்டும் என ஆர்வம் இருந்தது அதைத் தொடர்ந்து கர்லாக்கட்டை குறித்து கேள்விப்பட்டு புதுச்சேரிக்கு வந்து பயிற்சி கற்றுக்கொண்டேன் இதில் உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று பயிற்சி பெறுவது உடல் மட்டுமே கட்டுக்கோப்பாக இருக்கும் ஆனால் கர்லாக்கட்டை சுற்றுவதன் மூலம் அதில் மெய்ப்பாடம் கற்றுக்கொள்வதன் மூலம் உடல் வலிமையும் மன வலிமையும் பெறுகிறது உடல் சோர்வு இல்லாமல் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்க இந்த பயிற்சி வணக்கம் ஜோதி சிலமம் சக்திரி குருத்துல இந்த ஆண்டு வந்து பன்னெண்டு பன்னெண்டு சர்வதேச கரலாக்கட்ட தினத்தை கொண்டாடிருக்கோம் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மருத்துவ சம்பந்தமான சுத்துக்களை பண்றோம் இந்த கபமான மருத்துவ சம்பந்தமாக நான் சொத்துக்களை பண்ணுறோம் இப்போ நம்ம தமிழ் மரபு அப்படின்னு கேட்டிங்கன்னா மருத்துவமும் கலையும் சேர்ந்த மரபு தான் நம்ம தமிழோட ஒரு மரபு அந்த மரபில் பார்த்திங்கன்னா மருத்துவம் எந்த மருத்துவம் தெரியாதவங்களும் மடையர் அப்படின்ற வார்த்தை வார்த்தையை நம்ம தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்போ அந்த காலத்தில் மருத்துவம் அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா மருத்துவம் இந்த காலத்தில் தான் நமக்கு வந்து டாக்டர்ஸு க நிறையா ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது அந்த காலத்தில் வந்து மருத்துவம் தெரியும் ஒரு ஒரு குடும்பத்துலேயும் ஒரு ஒரு மருத்துவம் இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா சில பேர் வந்து விவசாய சம்பந்தமான நோய்க்கு மருந்து கொடுப்பாங்க சில பேர் மீன் பிடிக்கிறவங்களுக்கு சம்பந்தமான நோய் கொடுப்பாங்க சில பேர் காட்டு சம்மந்தமான காட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நோய்க்கு மருந்து கொடுப்பாங்க இப்போ அந்த மாதிரியான வாழ்வியலில் தான் நம்ம இருந்தோம் அப்போ வந்து அந்த அதுக்கு பின்னாடி அவங்க குடும்பத்துக்கு பின்னாடி வந்து அவங்களுக்கு நிறையா நாலேஜ் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா கால் உடைஞ்சிது கால் முறிஞ்சிதுன்னா நம்ம டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்ம லோக்கலில் இருக்கிற ஒரு கால் கட்டு போகிறவங்கள்ட்ட போய் கட்டு போட்டுட்டு வரோம் அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க தாத்தாவிலேருந்து அவங்க தாத்தா இப்போ நம்ம ஆண்டு படித்தா டாக்டர்னு சொல்கிறோம் அவங்க வந்து ஐம்பது ஆண்டு படித்தாங்களே அவங்க என்னான்னு சொல்லுவோம் ஐம்பது ஆண்டு ஆண்டு நூற்றி ஐம்பது ஆண்டு இரநூறு ஆண்டு இதே பயிற்சி பண்ணின்னு வந்தாங்களா அவங்கள நம்ம என்னான்னு சொல்ல முடியும் அஞ்சு ஆண்டு படிச்சவளே நீங்கள் டாக்டர்னு சொல்கிறீங்கன்னா அப்போ ஐம்பது ஆண்டு படிச்சவன் என்னான்னு சொல்வீங்க அப்படின்றது தான் நம்மளோட பாரம்பரியம் மரபு